வெல்கம் டு தமிழ்டாக்ஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அகமது இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற என்றென்றும் புன்னகை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்றென்றும் புன்னகை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, பெண்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு ஹீரோ வாழ்நாளில் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற முடிவோடு இருக்கிறான். அவனுடைய இணைப்பெரியாத ரெண்டு நண்பர்களும் இதே முடிவோடு இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் இவனுடைய நண்பர்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனாலே இவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனைக்கு பின்னால் இவனுடைய லைஃப்பில் திரிஷா வர்றாங்க. திரிஷா வந்த பிறகு இவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இதுக்கு முன்னால் லவ் ஸ்டோரி, நண்பர்களை பற்றின கதை, அப்பா மகன் உறவு இப்படியான படங்களை நிறையா நம்ம பார்த்துருந்தாலும், இந்த ஒரே படத்தில் எல்லாத்தையும் சரிசமமாக கலந்து ஒரு அழகான படமாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் அகமது. இந்த கதையை ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ஒரு நிதானமான வேகத்தோட நகைச்சுவையோடையும் சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு சொல்லணுன்னா இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் மதியை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ஒளிப்பதிவு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டு படப்பிடிப்பு. பொதுவாக வெளிநாட்டு படப்பிடிப்புனால படத்துடைய ஹீரோவோ அல்லது டைரக்டரோ தன்னுடைய வாழ்நாளில் இந்தந்த ஊரில் சுற்றி பார்க்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் போய் ஷூட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கதைக்கே ஒரு வெளிநாட்டு படப்பிடிப்பு தேவைப்பட்டிருக்கு. நிறைய படங்கள் வெளிநாட்டில் படம் பிடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எந்த படத்துலையும் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எல்லா படங்கள்லையும் நிறையா செலவு பண்ணுவாங்க, ஆனால் செலவு பண்ணது ஸ்க்ரீனில் தெரியாது. அதே போல் இந்த படத்துக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ஸ்க்ரீன் பூரா தெரியுது. ஹீரோ ஜீவாவுக்கு கோ படத்துக்கு அப்புறம் எந்த படமுமே ஓடலை. இந்த படத்தை தான் அவர் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தார். அவருடைய நம்பிக்கையை இந்த படம் காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நான் சின்ன பையலாக இருக்கும்போது ஹீரோயினை அறிமுகமானாங்க திரிஷா. இந்த படத்தில் கொண்டு வந்து அவங்கள ஹீரோயினை போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கதைக்கு அவங்க ரொம்ப சரியான தேர்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு மிக சரியாக பொருந்திருக்காங்க திரிஷா. அப்புறம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஆரிஸ் ஜெயராஜ் மொதல் படத்துக்கு என்ன மியூசிக் போட்டாரோ அதே தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் சம்பளம் மட்டும் 2 கோடி ரூபா வாங்குறாரு. நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு இந்த சட்டையை போட்டுருந்தா, டேய் ப்ளூ சட்டைக்காரா சட்டையை மாற்ற மாட்டியா, உனக்கு அறிவு இல்லையா, அது இதுலாம் திட்டுறாங்க. 2 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவரை யாருமே கேட்குறதில்ல. அவர் எப்போ மியூசிக்கு மாற்றுறாரோ அப்போ தான் நான் இந்த சட்டையை மாற்றலான்னு இருக்கேன். அப்படி சட்டையை மாற்ற போகிறதில்ல, ஏ அவர் முதல்ல மியூசிக்கு மாற்ற சொல்லுப்பா, அப்புறம் நான் சட்டையை மாற்றுறேன். ரைட்டு. அடுத்து இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, எல்லா ஏரியாவும் ரெட் ஜெயின் மூலமாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியாவும் பிஸ்னஸ் ஆகலை. இந்த படத்து கூடவே பிரியாணி, டூம் 3, தலைமுறைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பிரியாணி எல்லா ஏரியாவும் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. டூம் 3 ரொம்பவே நல்லாவே இருக்குது வசூல். டூம் 3 சிட்டிலெல்லாம் சில மல்டிப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க. ஒரு தேட்டர் ஃபுல்லாகி அடுத்து இன்னொரு தேட்டர்லையும் போட்டிருக்காங்க. அந்த தேட்டர்களும் ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் பல ஏ சென்டரில் நடந்திருக்குது. இந்த படம் பிஎன்சியில் வசூல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இது ஏ சென்டர் படம் தான். பிஎன்சியில் பெருசாக வசூல் எதிர்பார்க்க முடியாது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.